ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம சட்டுன்னு பன்னீர் கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கடாயில் கொஞ்சமாக தேவையான அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. நான் கம்மியாக எடுத்துருக்கேன், உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நல்லா ஆயில் சூடானதும் அதில் 10 பல் பூண்டு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெரிய வெங்காயம். நான் வந்து ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ரொம்ப சின்னதாக இல்லை, மீடியமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் வெந்து வரக்கூடிய டயத்தில் ஒரு தக்காளியை வந்து கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளி வந்து ரொம்ப சின்ன சின்னதாக, எதுவுமே சின்ன சின்னதாக கட் பண்ண தேவையில்லை, ஏன்னா இது எல்லாமே நம்ம பேஸ்ட் தான் பண்ண போகிறோம். ஸோ கொஞ்சம் வேகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட தேவையான அளவுக்கு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கொஞ்சம் வந்து கிளாஸ் ஆகி வரும்ல, கொஞ்சம் வெந்து வரக்கூடிய டயத்தில் நம்ம அதை எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் இன்னொன்று வந்து என்னென்னா, நான் மில்கி மிஸ்ட் பன்னீர் தான் எடுத்திருக்கேன். 200 கிராம்ஸ் இருக்கக்கூடிய பேக்கெட் எடுத்திருக்கேன். அண்ட் ஒரு பேனில் வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து நார்மலாக வார்ம் வாட்டராக எடுத்துக்கோங்க. அதில் வந்து நம்மளோட பன்னீரை ஒரு வாட்டி போட்டு எடுத்துருங்க. லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வந்து அதில் சோக் பண்ணிவிடுங்க. ஏன்னா அதில் வந்து எந்த கெமிக்கல்ஸ் ஏதாச்சும் மேலே இருந்துச்சுன்னா அது வந்து போயிடும். அண்ட் நம்ம ஆல்ரெடி வந்து குக் பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆனியன்னு தக்காளி அதெல்லாம் இருக்கும்ல, அதில் வந்து ஆஃப் பண்ணி நல்லா ஆற விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருந்த பன்னீரை குட்டி குட்டியாக உங்களுக்கு என்ன சைஸ்க்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் ரெசிபி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இப்போ நான் வந்து எனக்கு எப்படி குட்டி குட்டியாக நான் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், சின்ன சின்ன க்யூப்ஸாக. இப்போ நான் காட்டியிருக்கேன்ல, இந்த சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஆல்ரெடி கொஞ்சம் பாயில் ஆகி தான் இருக்கும், லைட்டாக வெந்திருக்கும். இப்போ நம்ம மசாலா எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருந்த தக்காளி ஆனியன் இது எல்லாத்தையுமே வந்து ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. முக்கியமாக கொஞ்சம் நல்லா சூடு ஆறினதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா பேஸ்ட்டாக நான் வந்து அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணலை, சும்மா மைதா அரைச்சி எடுத்துருக்கேன். அண்ட் இதை உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு ஆட் பண்ணலாம். நான் ஃபில்ட்ரு பண்ணலை, அப்படியே தான் ஆட் பண்ண போகிறேன். இன்னொரு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட கொஞ்சமாக சோம்பு, பெரிய ஜீரகம் சொல்லுவாங்களா, பெருஞ்சீரகம் அது. அதுக்கப்புறம் இது கூட ஆல் ஸ்பைசஸ், நம்மளுக்கு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் என்னெல்லாம் போடுவீங்களோ அது எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. அப்புறம் இது கொஞ்சம் நல்லா பொரிஞ்சு வரும்போது நம்ம எடுத்து வச்சுருந்த பன்னீர், அந்த பன்னீருக்கு தேவையான அந்த கிரேவி இருக்கும்ல, அது அரைச்சி வச்சுருந்த அந்த பேஸ்ட்டை வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து தண்ணி எதுவுமே ஆட் பண்ணாமல் அந்த நீங்கள் என்ன அரைச்சிங்களோ அதை மட்டும் நல்லா வேக வச்சுக்கோங்க. லைக் அந்த பச்சை வாசனை எல்லாமே போகணும், போகிற அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி, உங்களுக்கு எவ்வளோத்துக்கு கிரேவி வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட நான் வந்து அந்த கிளிப் வந்து நான் மறந்துட்டேன், பொடியெல்லாம் ஆட் பண்ணது. சில்லி பவுடர், அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா இது வந்து நான் ஆட் பண்ணியிருந்தேன். அதை கிளிப் வந்து இதில் வரல. அதுக்கப்புறம் வந்து அது எல்லாத்தையும் கொஞ்சம் நல்லா மூடி போட்டு வேக விட்டுட்டு கொஞ்சம் வெந்து இந்த மாதிரி பபுள் பபுளாக வரக்கூடிய நேரத்தில் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த பன்னீர் ஆட் பண்ணிக்கோங்க. முக்கியமாக சில்லி பவுடர் அண்ட் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. நான் அந்த கிளிப் வந்து டெலீட் ஆகிடுச்சு, அதனால் ஆட் பண்ண ஆட் பண்ண முடியல. ஸோ அந்த பன்னீர் எல்லாம் போட்டு ஓரளவுக்கு வந்து பன்னீர் நல்லா சாஃப்டாக வெந்து வந்ததும் நம்மளோட பன்னீர் கிரேவி ரெடி. இது வந்து சப்பாத்தி, நான், அதுக்கப்புறம் தோசை, இட்லி எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்கும். பன்னீர் செம்ம சாஃப்டாக இருக்கும். நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் எடுத்து, பன்னீர் வந்து செம்ம சாஃப்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கிரேவி. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் பாய்.